வணக்கம். ஜிகே ஹோம்லி டிப்ஸ் நிகழ்வில் நாம் பார்க்க போகிறது பார்வை குறைபாடு நீங்கி பார்வை திறன் அதிகரிக்க நம்முடைய உணவு பழக்கத்தை முறைப்படுத்தினாலே போகுதும். அது என்ன அப்படின்றத இன்றைக்கி வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிறலாம். பார்வை குறைபாடு அப்படின்றது இப்போது சின்ன பிள்ளைகளுக்கு கூட இருக்குது. சின்ன பிள்ளைகளே கண்ணாடி போட்டுட்ருக்கதை பார்க்க முடியுது. அதை நம்முடைய உணவு பழக்கத்தை வச்சே சரி பண்ணலாம். கிட்ட பார்வை, தூர பார்வை எல்லாத்தையும் நம்முடைய உணவு பழக்கங்களை வச்சு சரி பண்ணலாம். அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துலேயே ஒரு பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம எல்லாருக்குமே பார்வை எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தெரியும். நம்ம கண் வந்து ஒரு கேமரா மாதிரி அப்படின்னு சொல்லலாம். நாம் எந்த ஒரு விஷயத்தையும் கேட்குறத விடையோ படிக்கிறத விடையோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கிறலாம் அப்படின்னா பார்க்குறதுனால தான். பார்க்குற எதையும் நம்ம மனசில் சீக்கிரம் பதிய வச்சுக்கிறலாம். இப்போது அந்த பார்வையிலேயே நிறைய குறைபாடுகள் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதிக வெளிச்சமும் பார்வை திறனை பாதிக்கும். எப்போவும் செல்ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்குது, கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டே இருக்குது, லேப்டாப் பார்த்துக்கிட்டே இருக்குது. இந்த ஒளி எல்லாமே நம்ம பார்வை திறனில் படும்போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் பார்வை திறன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாம் கம்ப்யூட்டர்லேயே வேலை பார்க்குறவங்களாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த கம்ப்யூட்டர்லேருந்து பார்வையை எடுத்துட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் பார்த்தோம்னா அந்த கண்ணுக்கு கொஞ்சம் வேலை சுலபமாக இருக்கும். பார்வைக்கும் கொஞ்சம் ஓய்வு கிடைச்ச மாதிரி இருக்கும். இப்போது கிட்ட பார்வை, துறப்பார்வைன்னு நிறையா சின்ன குழந்தைங்களுக்கே இருக்குது. அதை எப்படி நம்ம வீட்டில் உள்ள உணவுப் பொருட்களை வச்சு சரிப்படுத்தலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நம்ம முதல்ல எடுத்துக்கிற வேண்டியது சோம்பு, பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம். பெருஞ்சீரகமும் பாதாம் பருப்பு இந்த ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சம அளவு எடுத்துக்கோங்க. 50 கிராம் பெருஞ்சீரகம், 50 கிராம் பாதாம் பருப்பு ரெண்டையும் எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஓரளவு நல்லா காய வச்சுருங்க. லேசாக ஈரப்பதம் இல்லாமல் காய வச்சுட்டு அதை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50-50 கிராம் வாங்கினீங்கன்னா போதும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டு. இதை நம்ம ராத்திரி படுக்க போகும்போது ஒரு கிளாஸ் பாலில் ஒரு ஸ்பூன் அளவு போடுங்க போதும். ஒரு ஸ்பூனு, பெரியவங்களாக இருந்தால் ஒரு ஸ்பூன் போடுங்க. கொஞ்சம் சின்ன குழந்தைங்களாக இருந்தால் 1/2 ஸ்பூன் 1/4 ஸ்பூன் போட்டு அந்த ஒரு கிளாஸ் பாலை படுக்கும்போது குடிச்சிட்டு வாங்க. இது ஒரு 40 நாள் தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் கூட விடக்கூடாது. தொடர்ந்து செஞ்சீங்கன்னா அந்த கிட்டப்பார்வை, தூரப்பார்வைன்ற அந்த பிரச்சனை இருக்கிறது கம்ப்ளீட்டாக சரியாயிரும். அதுக்குன்னு நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியை கண்டிப்பாக கழட்டிடலாம். நாம் 40 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டியது அந்த பாலை மட்டும் குடிக்கணும், அவ்வளோதான். அது கலந்து தேவைப்படுறவங்க இனிப்புக்கு சர்க்கரையோ நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் சேர்த்துக்கிறோம், இல்லைன்னா அப்படியே குடிச்சிக்கிறலாம். இல்லை குழந்தைங்க ஏதாவது இனிப்பு சேர்த்தா தான் குடிக்கிறாங்க அப்படின்னா அதையும் சேர்த்து கொடுத்துக்கிறலாம், தப்பு கிடையாது. இது ஒரு 40 நாள் மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. இந்த கிட்ட பார்வை, தூர பார்வை இருக்கிறவங்க அந்த 40 நாள் கழித்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கண்ணாடி தேவைப்படாது. அடுத்து இது நம்ம சாப்பிடும்போதே என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம பார்வை திறனை அதிகரிக்கிற காய்கறிகளை உடையோடய சாப்பிடணும். அதுக்கு முக்கியமாக எது அப்படின்னா கேரட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பச்சை கேரட் நிறையா சாப்பிடணும். ஒரு கேரட், 2 கேரட்னு கிடையாது. நமக்கு எப்பப்போ நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட டைம் கிடைக்குதோ கேரட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். நம்ம பார்வையில் இருக்கிற சின்ன சின்ன குறைபாடுகளை கேரட் நீக்கிறோம். கேரட் வந்து எப்பவும் சாப்பிடலாம். அடுத்தது கொத்தமல்லி இலை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மல்லி இலை. அதை நம்ம துவையலாவோ சட்னியாவோ வச்சு அதை அடிக்கடி அந்த உணவில் சேர்த்துக்கிட்டே வாங்க. அந்த 40 நாள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். கொத்தமல்லி அடிக்கடி சேர்த்துக்கோங்க, கேரட் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்த்துக்கிருக்கும்போது சின்ன சின்ன பார்வை குறைபாடு கண்டிப்பாக நீங்கிரும். அடுத்து நமக்கு பார்வை திறன் அதிகரிக்க நம்ம சேர்க்க வேண்டியது ப்ரோக்கோலி. பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்க இந்த வீடியோவில் பாருங்கள். பாருங்கள் காலிஃப்ளவர் மாதிரி இருக்கும். அந்த பூ வந்து கலர் பச்சை கலரில் இருக்கும், அது பேர் ப்ரோக்கோலி. அதை வாங்கி உணவில் சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா நம்ம பார்வை திறனை மேம்படுத்துகிற சக்தி அந்த ப்ரோக்கோலியில் அதிகமாக இருக்குது. அதே உணவில் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம பார்வை குறைபாடுக்கு சேர்க்க வேண்டியது எது அப்படின்னா மீன். மீன் தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பார்வை குறைபாடு கம்ப்ளீட்டாக நீங்கிரும். மீன்லேயும் குறிப்பாக காளா மீன், கெளுத்தி மீன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் சாப்பிட்டீங்கன்னா வயதான பிறகு, வயது மூப்புக்கு பிறகு வர்ற அந்த பார்வை குறைபாடு கூட வராது, அவ்வளோ சத்து அதில் இருக்குது. அதனால் மீன் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டு வந்தோம்னா பார்வை குறைபாடு அப்படின்றது இல்லாமலே போயிடும். அடுத்து நம்முடைய கண்களில் இருக்க பார்வை குறைபாடை நீக்கணும் அப்படின்னா நம்முடைய இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். அப்படி இரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும் அப்படின்னா தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடுங்க. எப்போ வேணாலும் சாப்பிட்லாம், காலையில் மதியம் கணக்கு கிடையாது. உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ ஒரு மலை நெல்லிக்காய் சாப்பிடுங்க. அது உங்கள் இரத்த ஓட்டத்தை சீராக வச்சுக்கிறோம். அடுத்து நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னா பச்சைப்பயிறு.
எல்லாருக்கும் தெரியும் பச்சை பயிறில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த பச்சை பயிறை உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க. நெய் சாப்பிடுங்க. ஒரு சிலர் நெய்யே வேண்டான்னு ஒதுக்குவீங்க, அப்படி கிடையாது, நெய் சாப்பிடுங்க. நெய்யும் நம்ம பார்வை திறனை அதிகப்படுத்தும். அந்த பார்வை கூர்மை அதிகப்படுத்துறது நெய்க்கு இருக்குது, அதனால் நெய்யும் சேர்த்துக்கிறலாம். இப்போது நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கு, எதுவுமே தேடி போய் நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் கிடையாது, எல்லாமே நம்ம பக்கத்துலேயே இருக்கிற பொருட்கள் தான். இதை முறப்படி நீங்கள் சாப்பிட்டுட்டு வாங்க. ஒரு 40 நாள் மட்டும் இதுக்கு டைம் கொடுங்க. கண்டிப்பாக இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, ஓரளவு பெரியவங்களே, நான் எனக்கு இந்த பார்வை குறைபாடு இருக்கிறனால கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்றவங்க, இவங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கரெக்டாக ஒரு 40 நாள் மட்டும் பாருங்கள், கண்டிப்பாக அவங்க பார்வையில் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கண்ணாடியே போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் கண் டாக்டர் செக் பண்ணிங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு கண்ணாடி தேவையில்லைன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அடுத்தும் கொஞ்ச நாளைக்கு இதே உணவு பழக்கத்தை கொஞ்சமாவது கடைப்பிடிக்கணும். அவ்வளோதான், அப்படியே நிப்பாட்டிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக கடைப்பிடிக்கணும். கேரட் சாப்பிட்றதா வச்சுக்கோங்க, இப்படி ஏதாவது ஒன்று என்ன குறைச்சிக்கோங்க. எல்லாத்தையும் மொத்தமாக நிப்பாட்டக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக என்ன குறைச்சிக்கிறலாம். நாம் பார்வை குறைபாடுக்கு முதல்ல முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய உணவுப் பொருள் எது அப்படின்னா கேரட் சொல்லலாம். கேரட்டில் நிறைய சத்துக்கள் இருக்குது நம்ம கண் பார்வையை பாதுகாக்கிறதுக்கு. இதை முடிஞ்சளவுக்கு பச்சையாக சாப்பிட்றது, கடிச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லை எனக்கு ரொம்ப அப்படி சாப்பிட முடியலை அப்படின்னா ஜூஸ் போட்டு கூட குடிக்கலாம், தப்பு கிடையாது. குழந்தைங்களாம் ரொம்ப கடிச்சு சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னா ஜூஸ் போட்டு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிட்டு அவங்க பார்வை திறன் அதில் மேம்படும். அடுத்து ஒரு 40 வயசுக்கு பிறகு பெரியவங்களுக்கு இந்த வெள்ளெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி பார்வை குறைபாடு வரும். அதையும் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா முருங்கைப்பூவில் உள்ள பொடி எடுத்துக்கோங்க. இது பெரும்பாலும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லை வீட்டுகளில் முருங்கை மரம் இருந்தால் அந்த பூவை மட்டும் எடுத்து உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அந்த முருங்கைப்பூ பொடி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணாலும் சரி, இல்லை வெளியில் கடையில் வாங்கினீங்கனாலும் சரி, அதோட தேன் கலந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த வெள்ளெழுத்து குறைபாடு அப்படின்றதே கொஞ்சம் சரியாக வந்துடும். அது 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு அந்த வெள்ளெழுத்து வரும், அவங்க கூட இதை செய்யலாம். அவங்க கண் படம் இந்த கண்ணில் வந்து ஒரு படலம் மாதிரி இருக்கும், அதுதான் நம்ம பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்கிறோம். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போக்கக்கூடியது இந்த முருங்கைப்பூவில் இருக்குது, அதை சாப்பிடலாம். இல்லை நான் அப்படி சாப்பிடலை அப்படின்னா பச்சையாக முருங்கைப்பூ கிடச்சதுன்னா அதை நல்லா தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கூட நம்ம குடிக்கலாம், அப்படியும் நமக்கு அந்த வெள்ளெழுத்து மாறும். இதெல்லாம் நம்ம உணவு பழக்கங்கள் வச்சு நம்ம பார்வை திறனை அதிகப்படுத்துறது. இன்னொன்று இருக்குது, நம்ம எல்லாருமே செலவே இல்லாமல் செய்யக்கூடியது, அது என்ன அப்படின்னா சந்திர தரிசனம். டெய்லி வானத்தில் சந்திரன் வரும், ஓரளவு அந்த 15 நாள் கழித்து ஒரு அரை நிலவுக்கு பிறகு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நிலா பெருசாக தெரியும். அப்போது அந்த சந்திரனை பார்க்குறதும் நம்ம பார்வைக்கு ஒளி அதிகப்படுத்தும். இதை குழந்தைங்களும் செய்யலாம், பெரியவங்களும் செய்யலாம், செலவே இல்லாதது தான். மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் போய் இருந்துக்கோங்க. இவங்களால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியுமோ சந்திரனை பாருங்கள், பார்த்தீங்கன்னா அந்த ஒளித்திறன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்போது இந்த வீடியோவில் ரொம்ப செலவே இல்லாத நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இதோடு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கீரைகளையும் உணவில் சேர்த்துக்கோங்க. பொதுவாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா சிறுகீரை, பொன்னாங்கண்ணி கீரை நிறையா சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் பார்வை திறனை அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள். மேலும் இதுபோல் நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோ பற்றி கமெண்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் முழுமையாக நம்ம வீடியோ பார்த்ததற்கு நன்றி.